Welcome back, students. This is 12th physics unit number 8, atomic and nuclear physics. Last class la namba vandu pathina disintegration law, that means law of radioactive decay nam paathom adanoda equation nam enna paathom nyabaram nanikiran n equal to n naught e power minus lambda t idu nam vandu paathom and also activity ku oru equation paatha activity r equal to r naught e power minus lambda t in path. The two equation. The two me and the disintegration law. Sorry, radioactive law. Tha. So, ipo namba enna paaka porom the timing irukku paarkala. The timing. The time yada puruthu irukku paathina. At rest la vandu time t equal to 0. After decaying, that means on the time of the decaying, there is a time equal to t. Abdu vachu. Right. Ipo நாம் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப் டைம் அரை ஆயுட்காலம்னு டி ஆஃப்னு சொல்லுவோம் டோட்டல் டைம் இஸ் கேபிட்டல் டி அதில் பாதி டி 1/2 இப்போ என்னென்னா தர் இஸ் எ டிஃபிகல்ட் டு கால்குலேட் டைம் டேக்கன் பை த கிவன் சாம்பிள் அது தட் மீன்ஸ் ரேடியாக்டிவ் சாம்பிள் ஆஃப் என் ஆட்டம்ஸ் டு டிகே ஒரு என் ஆட்டம்ஸ் டு டிகே உட்படுதுன்னு சொல்லும்போது அதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா டைம் டேக்கனை கால்குலேட் பண்ணுறது ஸோ வி கால்குலேட் பை ரெடியூசிங் சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் இனிஷியல் அமௌண்ட் இது இனிஷியல் ஆட்டம் இருக்கு இல்லையா அதில் வந்து சில சம் ஃப்ராக்ஷன் குறிப்பிட்ட ஒரு பாதி அளவுக்கோ இல்லை வந்து ஒரு கால்வாசியோ என்ன பண்ணும் குறைச்சி அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இப்போது தென் வாட் இஸ் ஆஃப் லைஃப் டைம் வாட் இஸ் ஆஃப் லைஃப் டி ஆஃப்னா என்ன டூ மரில் கேட்பாங்க திரும்ப சொல்கிறவனே ஒரு ஒரு ஆட்டமை வந்து டிசின்டேட் ஆகுது டிகே ஆகிற ஒரு ஆட்டமுடைய டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஸோ அதுக்கு ஏன்னா அதை பாதி அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ணாங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க அது என்ன பாதி அளவு பாருங்கள் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு ஆட்டம்ஸ் அது இருக்குதோ அதுக்கான நேரமானது The time required for number of atoms initially present to reduce to one half of initial amount. Initially present, na ஆரம்பத்தில் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குதோ அதை வந்து ஒரு பாதி என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க அப்போது எவ்வளவு இருக்கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் அதில் ஏ பை டூ பாதி எடுத்துக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறது அப்போது ஒரு இப்போ ஆஃப் லைஃப் டைம் பீரியட்னா ஒரு ஆயுட்காலத்தில் பாதி ஆயுட்காலம் தான் ஆஃப் டைம் அதே மாதிரி ஒரு சாம்பிளில் பாதி சாம்பிள் மட்டும் எடுத்து அதை கால்குலேட் பண்ணுறாங்க இதுதான் ஆஃப் லைஃப் டைம்னு பேர் தமிழில் அரை ஆயுட்காலம்னு பேர் ஓகே இப்போது டி ஆஃப் அதாவது ஆஃப் லைஃப் டைம் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாம்பிள் ரேடியேட்டிவ் சாம்பிளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இயல்பு ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது அந்த சாம்பிள் ரியாக்ட் ஆகி போயிட்டே இருக்குன்றாங்க ரேண்டமாக போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் இப்போது அது வந்து ரேண்டமாக போகாத ஒரு எலமெண்ட்லேருந்து ஒரு பாதியை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டைம் பீரியடை கால்குலேட் பண்ண போகிறோம் சம் எலமெண்ட்ஸ் சில தனிமங்கள் அதனுடைய டி ஆஃப் பீரியடில் சில தனிமங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாங் பீரியடாக இருக்கும் இது ஒன்றால் கேட்பாங்க In half lifetime period, some elements takes place in the long period that is known as nearly 10 to the power of 14 years ஆகுமா அப்போ 10க்கு அப்புறம் 14 பூஜ்ஜியம் போடணும் ஜீரோ போடணும் கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் க்ரோர்ஸ் இயர்ஸ் கூட சொல்லலாம் அவ்வளோ நேரம் ஆகுமா சில எலமெண்ட்டுக்கு ஆனால் சில நியூக்ளியஸ் வந்து ஷார்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 to the power of minus 14 செகண்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்போ என்னென்னா இது ரெண்டுமே ஒன் மாதிரி கேட்பாங்க எப்படின்னா லாங் ஃபார் நியூக்ளியஸ் ஃபார் த லாங்கஸ்ட் டைம் என்ன ஷார்ட்டஸ்ட் டைம் என்னன்னு கேட்பாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் லைஃப் டைம் பீரியடில் சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு சாம்பிளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது டைமிங்கை அதனால் அந்த சாம்பிள் வந்து நம்ம பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டு நாம் அதை என்ன பண்ணுறோம் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணுறோம் அது பேர் அரை ஆயுட்காலம்னு பேர் ஏன்னா ஒரு பொருளுடைய முழுமையாக அது சிதைஞ்சு போச்சுன்னா தான் முழு ஆயுட்காலம்
அந்த ஒரு பொருள் பாதி அளவுக்கு செய்துனா அரை ஆயுட்காலம் தான் பேர். அந்த அரை ஆயுட்காலம் டி ஆஃப்னு சொல்லிட்டோம். எவ்வளோ இந்த டி ஆஃப்னா அரை ஆயுட்காலம்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த எலமெண்ட்ஸை, அந்த 50% எலமெண்ட்ஸை சிதைவுற செய்வதற்கு டிகே ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் அதுதான். ஸோ டி, இந்த அரை ஆயுட்காலம் டி ஆஃப் ஹாஃப் லைஃப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் த டிகே ஃபார் ஆல் சாம்பிள். சில சாம்பிள் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பீரியடாக இருக்குமா, டென்ட் ஆஃப் போகிறா 14 இயர்ஸ். சில சாம்பிள் வெரி ஷார்டஸ்ட் பீரியட், டென்ட் ஆஃப் போகிறா -14 இயர்ஸ் 14 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ வி கேன் எக்ஸ்பிரஸ் டி ஆஃப், இந்த அரை ஆயுட்காலத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் டிகே கான்செப்ட். டிகே கான்செப்ட்னாலும் ஆக்டிவிட்டினாலும் ஒன்று தான், ஆக்டிவிட்டி. நம்ம டிகே கான்செப்ட்னு சொல்லும்போது லேம்டா தான் டிகே கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் அந்த ஆக்டிவிட்டிஸில் லேம்டா இஸ் த டிகே கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே அந்த ஈக்குவேஷனில் நம்ம டைம் ஈக்குவல்னா இது, இப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன, இது வரைக்கும் பண்ணி தான் ஈக்குவேஷன் என் ஈக்குவல் டு என் நாட் இ பவர் மைனஸ் லேம்டா டி. ஸோ இந்த டீக்கு பேர் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃப் லைஃப் டைம் டி இன்ட்டு டி சஃபிக்ஸ் ஆஃப் 1/2 டி 1/2 அரை ஆயுட்காலம். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, நம் அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் இது ஒரு எலமெண்ட்டு, அந்த எலமெண்ட்டு ஈக்குவல் டு இந்த எலமெண்ட்டு பார்த்திங்கன்னா இது டிகே ஆனதுக்கப்புறம், இது வந்து பிஃபோர் டிகே, இது தான் அந்த சாம்பிள் என் நாட்டு தான் சாம்பிள் என் நாட்டு தான் சாம்பிள். அந்த சாம்பிள் நம்ம எவ்வளோ போகிறோம், பாதி எடுத்துக்க போகிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சிதைவுறுதோ அந்த வேல்யூ. இப்போ இதான் இதை சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிற பாருங்கள், ஒரு 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 எலமெண்ட்டு, அந்த எலமெண்ட்டை அரை ஆயுட்காலம் மீன்ஸ் ஹாஃப் லைஃப் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாதி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம், பாதி அளவுக்கு எவ்வளோ சிதை ஒரு என் என் டிகேஸ் போச்சு, தட் மீன்ஸ் பாதி சிதை ஒரு டிகே ஆகி போச்சு, அப்போது எவ்வளோ டிகே ஆகுதோ அது கூட என் நாட் பை 2 அதுதான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா பாதி தான் நம்ம டிகே ஆகுது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த எண்ணுக்கு பதில், இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என் பை 2 ஈக்குவல் டு என் நாட் இ பவர் மைனஸ் லேம்டா டி பை 2 சார் டி பவர் சாரி டி சஃபிக்ஸ் ஆஃப் 1/2. இப்போ இந்த என் நாட்டு இந்த என் நாட்டு கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 1/2 இ பவர் மைனஸ் லேம்டா டி சஃபிக்ஸ் ஆஃப் 1/2. ஓகே, இதை எப்படி எழுத போகிறேன்றதை நான் சொல்கிறேங்க. அப்படிங்க இதில் வந்து ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். எப்படி லாக் எடுத்தோம் அப்படின்ட்டா, இந்த ஸ்டெப்பு எப்படி வந்தது பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை 2 பவர் -1 எழுத போகிறேன், 2 பவர் -1 எழுத போகிறேன், 2 பவர் -1 எதுலாமா, இப்போ 1/2 2 பவர் -1 தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லேம்டா டி 1/2 இதுதான் இருக்குது. ஸோ பவரில் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் என்ன கேன்சல் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 ஈக்குவல் டு இ பவர் லேம்டா டி 1/2 இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே வந்துது. இப்போ டேக்கிங் த லாக் ஆன் போத் சைட், லாக் ரெண்டு சைடு லாக் எடுத்துட்டோம். ஸோ லாக் எடுக்கும்போது இ பவர் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் கேன்சல் ஆகிடும், இது மீறி வந்துடும், இந்த இ பவர் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் சம்திங் கேன்சல் ஆகிடும். ஸோ லேம்டா இன்ட்டு டி டி 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு லாக் 2. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த டி 1/2 தான் தேவை. ஸோ அது டி 1/2 ஈக்குவல் டு லாக் 2 பை லேம்டா, டி 1/2 ஈக்குவல் டு லாக் 2 பை லேம்டா. இப்போது லேம்டா இஸ் ஏ கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. லாக் 2 என்ன பண்ணுறோம், நம்ம லாகர்தம் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், லாகர்தமிக் டேபிளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய வேல்யூ என்னென்னா 0.6931 இதனுடைய வேல்யூ, அதை எடுத்து சப்ஸ் பண்ணு. ஸோ ஃபைனலி டி 1/2 ஈக்குவல் டு 0.6931/λ. இதுதான் அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடு, இட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் டி ஆஃப். இப்போ நான் திரும்ப சொல்லுங்க, நீங்கள் இப்போ ஆஃப் லைஃப் டைம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு ஒரு எலமெண்ட்டில் பாதி எடுத்துக்கிட்டு அதனுடைய டைம் பீரியட் தான் ஆஃப் லைஃப் டைம் சொன்னோம். அது வந்து அது அந்த இந்த
TOF, that means half lifetime is very very important characteristics for all samples. Some samples have long period 10 to the power of 14 years, some samples have shorter periods 10 to the power of minus 14 second. So namba enna panna express panna porom andha pala equation la namba andha disintegration, that means law of radioactive decay la namba kondu vara porom, kondu vandu adha idhula paadhi dhaan eduthukrom, indha sample vandu evlo idhu motta equal to evlo idhula paadhi dhaan பாதி தான் செஞ்சுக்குது. ஸோ அது எண்ணுக்கு மேலே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எண்ணு எண்ணெய் கேன்சல் ஆகுது. இதை 2 பவர் -1 எடுத்துக்கிறேன், இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங்கே நம்ம லாக் எடுக்கிறோம். லாக் எடுத்து நம்ம டி ஆஃப் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அதை கொண்டு போயிடுறோம். அப்போ லாக் 2 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி வி கேன் கன்க்ளூட் த ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு நோட் தெரிஞ்சிங்க, ஒரே ஷார்ட்டர் ஹாஃப் லைஃப் மெட்டீரியல் தான் இருக்கு இல்லையா, 10 to the power of 14 seconds தானே, அது 14 seconds தான் ஷார்ட்டர் லைஃப் டைம் ஹாஃப் லைஃப் மெட்டீரியல். ஸோ இட் சேஃபர் தென் லாங்கர். நல்லா கவனிச்சிங்க, ஒரு ஷார்ட்டர் ஆஃப் லைஃப் மெட்டீரியல் வந்து லாங்கர் ஆஃப் லைஃப் மெட்டீரியல் சேஃபாக இருக்குமா? ஏன்னா பிகாஸ் இட் வில் நாட் லாஸ்ட் லாங். ஷார்ட்டர் வேவ்லேருந்து வந்து ரொம்ப நேரமாக போயிட்டு அது மாட்டு போய் செதுச்சிட்டே போகாது. ஷார்ட் ஆஃப் லைஃப் சாம்பிள் வில் ஹாவ் ஹையர் ஆக்டிவிட்டி and it is more radioactive which is the more harmful. ஏன்னா இந்த உடனடியாக நடக்கிறது வந்து ரொம்ப அதிக ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமா, அதனால தான் ஷார்ட்டர் ஹாஃப் லைஃப் மெட்டீரியல் இஸ் சேஃபர் தென் த லாங்கர். லாங்கரோட சேஃபாக இருக்குது, அது உடனே முடிஞ்சிடும், பட் மோர் ஹார்ம்ஃபுல் தான். ரைட், இது தெரிஞ்சுக்கணும். ரைட், இஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் இப்போ நம்பர் ஆஃப் எவ்வளோ ஆட்டம் இருக்குது அப்படின்னா, எப்போது டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது N0 தான், N0 தான் இது ஆரம்ப கட்டம். அதேமாரி தென் இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறோம், ஆட்டம் ரிமைன்ஸ் அன்டிகேடு இன் ஃபஸ்ட் ஆஃப். கண்டிப்பாக இதில் பாதி என்ன பண்ணாத டிகே ஆகாது, மீதி பாதி தான் டிகே ஆகும். அதுக்கப்புறம் அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஒரு 100 வச்சுக்க எண்ணிக்கையில், அடுத்த நேரம் 50, அடுத்த நேரம் 25, அடுத்த நேரம் 12.5, இது மாதிரி போயிட்டே இருக்கும், கோசன் போயினே இருக்கும். அந்த அதில் பாதி அதில் பாதி அதில் பாதி அதில் பாதியும் போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து அந்த கிராஃபில் நம்ம பார்த்துருப்போம், இந்த கிராஃப் அங்கே வரையணும் பாருங்க, அந்த கிராஃப் நம்ம இப்படியே இறங்கி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆஃப் எங்கே பாருங்க, இங்கே டி ஆஃப், இங்கே டி T/4, T/8, T/16 போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் என் ஹாஃப் லைஃப், ஒரு குறிப்பிட்ட என் ஹாஃப் ஆஃப் குறிப்பிட்ட டைம் சொல்லாத ஒரு என் ஹாஃப் லைஃப்க்கு அப்புறம் the number of nuclei remaining undecayed, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் சில நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணாதுன்னா டிகேக்கு உட்படாது. அப்போது தேர்ஃபோர் என் ஈக்குவல் டு 1/2 எத்தனை நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப், ஏன்னா பாதி நம்பர் தானே, இன்ட்டு N0. அதாவது சிதைவுறப்பட்ட இந்த எலமெண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சிதைவுறப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டு அதில் பாதி அளவுக்கு, அதான் என் டைம்ஸ் என் ஆஃப் லைஃப்ஸு இந்த என் ஆட்டில் பாதி, அவ்வளோதான். ஹியர் என் இஸ் தான் இப்போ என்ன கொண்டு 1 கொடுங்க N/2 இருக்கும், 2 கொடுங்க 2 கொடுத்தா 1 is 1/4, 3 கொடுங்க 1/9, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதில் கொடுத்து பார்ப்போம், ஒரு செக் பண்ணி பார்ப்போமா பாருங்கள், இங்கே செக் பண்ண, இங்கே பாருங்கள் அது என்ன சொல்லிடுறாங்க. இப்போ என்னை கொண்டு 3 என்னை கொண்டு 1/2 கொடுத்தோம்னா இது 1/9 இன்ட்டு N0. அப்போ என்ன தான் N0 9 பகுதிகள் என்னை கொண்டு முடிஞ்சிச்சா. அடுத்தது 2 கொடுங்க என்ன வரும் பாருங்கள், என்னை கொண்டு 1/4 N0. அப்போ என்ன ஆன்சர் வரும், N0/4, அப்போ N=2. இது மாதிரி அதே தான் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு அதே மாதிரி தான் ஆக்டிவிட்டிஸுக்கும். ஸோ சின்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சாம்பிள் ஆல்சோ ஒபேஸ் த எக்ஸ்போனன்ஷியல் டிகேலா, வி கேன் ஆல்சோ ரைட் அன் ஈக்குவேஷன் ஃபார் தன் ஆக்டிவிட்டி சிமிலர் டு ஈக்குவேஷன். ஆக்டிவிட்டி நம்ம எழுத போகிறோம், இதுலேருந்து இது இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஏன்னா இந்த R0 ஈக்குவல் டு சாம்பிள் பார்த்தீங்கன்னா λN0 போட்டு வச்சுருக்கிறோம், அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இந்த ஈக்குவேஷனை எழுத போகிறோம். பாருங்கள் R=R = ஆக்டிவிட்டி நடந்துருச்சு, ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி R0,
1 by 2 whole power n. இப்போ n equal to 1, 2 கொடுத்துட்டே வாங்க. ஆக்டிவிட்டி நடந்துச்சு. 1ன்னு கொடுங்க. R0 by 2. இதில் பாதி தான் இந்த ஆக்டிவிட்டி. அப்புறம் இதில் ஒரு 4 மடங்கு. இதில் ஒரு 5 மடங்கு கம்மி. இது 4 பிரிச்சு எவ்வளோ, 5 பிரிச்சு எவ்வளோ, 10 பிரிச்சு எவ்வளோ, அதுதான் இது. ஸோ அது மாதிரி அரை ஆயுட்காலம் என்பது முடிவில்லாதது போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நீங்கள் இந்த ஆஃப் லைஃப் டைம் பீரியடில் இந்த ஈக்குவேஷன்ஸு, இதனுடைய என்ன லாங்கர் பீரியட் எவ்வளோ, ஷார்ட்டர் பீரியட் எவ்வளோ, அது எப்படி கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் அப் அந்த இந்த டைம் பீரியடை வச்சு எப்படி கண்டுபிடிச்சோம், இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ சில்ட்ரன்.